எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட் இந்த படையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம கமலஹாசன் விஜய் சதுபதி பகத் பாசில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க விக்ரம் நாளுக்கு நாள் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் வருத்தா இருக்கும் அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஜூன் மூணாம் தேதி இடையில் இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கேன் அடுத்த வாரம் நம்ம இந்த படத்தை தரையில் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய ட்ரைலர் ஆடியோ இது ரெண்டுத்தையுமே மே தேதி இன்னும் ரெண்டு நாளில் கிராண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க அது குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு பிளான் பண்ணிட்டாப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் வந்து ஒரு கேமி ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சேன் இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் வந்து ஒரு கேமி ரோல் பண்ணியிருக்காரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் ம பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை பற்றி இப்போ வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீடு ஐ மீன் அந்த சூரிய சார்லாம் வரப்புறார் பார்த்தீங்களா அது வந்து எதுக்கான லீடாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கேன் கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான லீடுமே இந்த படத்தில் இருக்காமா அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான லீடுமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கேன் செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம சூர்யா சாரை வச்சு வேறு லெவலில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ தகவல் வந்திருக்கேன் ஆக மொத்தம் இந்த ஒரே ஒரு விக்ரம் படத்தில் நம்ம சூர்யா சாரை கேமி ரோல் பண்ண வச்சு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இப்போதைக்கு க்ரியேட் பண்ண போகிறாரு போல இருக்கேன் இந்த விக்ரம் படத்தில் கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் இருக்க போது விக்ரம் படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான லீடுமே இந்த படத்தில் இருக்க போது கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த விக்ரம் மூவிக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் அமைச்சன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கும் கைதி படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கும் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத அதையும் சேர்த்து கமலில் அமைச்சன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இப்போ எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ஊடில் பார்ப்போம்